பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவையான ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது செம டேஸ்டியாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. உடனடியாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் சானியா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சூப்பரான ரவா லட்டு இப்போது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு சூடாயிருச்சு, அதில் இனி நெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு செஞ்சால் நல்ல மணமாக இருக்கும். நெய் நல்லா உருகிருச்சு. இனி அதில் திராட்சையும் முந்திரி பருப்பு நான் 2 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் அதில் போட்டுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்டட் ஆயிடுச்சு. இனி இதில் நான் 1 கப் ரவா அதில் போட்டுக்கிறேன். ரவாவை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ரவாவை வந்து நம்ம இது மாதிரி நெய்யில் வறுத்து செய்கிறப்ப தான் ரவா லட்டு நல்ல டேஸ்ட்டாக வரும். ரவா வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. இனி இதில் நான் 1/4 கப் அளவு சர்க்கரை போட்டுக்கிறேன். நீங்கள் 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை கூட போட்டுக்கலாம். சர்க்கரை வந்து மீடியம் அளவு போதுன்னா 1/4 கப் போதும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சர்க்கரையெல்லாம் இந்த சூட்டிலே கரைஞ்சி நல்லா மிக்ஸ்டாகிடும். இந்த மாதிரி முறைப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் ரவா லட்டு. கூடவே நான் 1/4 கப் தேங்காய் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா பூ பூவாக வந்துடும். அதையும் இதில் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா ரோஸ்டட் ஆகணும். இதிலே கடந்து இந்த சர்க்கரை ரவா தேங்காய் 3 நல்லா ரோஸ்டட் ஆகணும். இந்த தேங்காய் சீனியில் உள்ள சர்க்கரை தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா வரணும். அடிபிடிக்காமல் கறியாமல் அதை சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லையாவது வச்சு அதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா 1 பக்கம் வெந்து 1 பக்கம் வேகாமல் அது மாதிரி ஆகிடும். வாசனைக்கு இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டிருக்கிறேன். இது வந்து தேவையான போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் ரவா லட்டு. இனி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை இனி கொஞ்ச நேரம் நல்லா சூடார வைக்கணும். சூடாரியதுக்கப்புறம் நம்ம இதை பால் கொஞ்சமாக 2-3 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி நல்லா சூடாக உருண்டை பிடிச்சி எடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பிடிக்கிற அளவுக்கு லைட் சூடு இருந்தால் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். ரொம்ப சூடார வைக்க வேணாம். இனி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு பால் ஊற்றி இதை கிளறிக்கலாம். ரவா லட்டு உருண்டை உடஞ்சி வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பால் ஊற்றுறது. இனி இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு பெரிய சைஸ் வேணுமோ சின்ன சைஸ் வேணுமோ இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். நல்லா அழகாக உருண்டையாக பிடிச்சாச்சு. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்செடுத்துக்கலாம். சூப்பரான சுவையான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு.
இது உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.